ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சொல்லி எந்த ஒரு சோசியல் மீடியா பக்கம் போனாலும் இந்த படத்தை பற்றின கண்டென்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. அப்படி என்னதாண்டா இருக்குது இந்த படத்தில் ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் இந்த படத்தை பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான படம் தான். இனி நம்ம பார்க்க போகிற படம் இப்போ ரிலீஸ் ஆன மலையாளத்தில் ஹிட்டான ஒரு தரமான சர்வைவல் த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் மஞ்சுமல் பாய்ஸ். நாம எல்லாரும் கமலஹாசன் சார் நடித்த குணா படத்தை பார்த்துருப்போம். அந்த படத்தில் அவர் தன்னோட காதலியை சீக்கிரட்டாக கூட்டிகிட்டு போய் ஒரு குகையில் மறைச்சி வச்சிருப்பார் பார்த்தீங்களா. அந்த குகையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம். ஸோ விஷுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த படத்தை முடிஞ்சால் தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை எனக்கு ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சால் போதும்னு சொல்கிறவங்க அப்படியே ஒரு கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த படத்தோட முழு ஸ்டோரியும் பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே 2007 திண்டுக்கல் மாவட்டம் பழனியை காமிக்கிறாங்க. அங்கே அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் கேரளாவிலேருந்து டூரிஸ்டாக வந்த சில பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த டூரிஸ்ட் வேன் டிரைவர் ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறாரு, அதை எடுத்து படிக்க ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு தமிழ் புரியலை, ஆனால் அதில் போட்டிருக்க ஏதோ ஒரு நியூஸை பார்த்து அவர் ரொம்ப அதிர்ச்சியாகிறாரு. அந்த ஹோட்டல் கடைக்கார்ட்ட கொடுத்து இந்த நியூஸ் என்ன போட்டிருக்குன்னு அதை படித்து காமிக்க சொல்ல அந்த விஷயத்தை அவர் சொன்னதுமே இந்த டிரைவர் பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. அவர் என்ன நினச்சாருன்னு சொல்லி தெரியல. வேகமாக பதட்டமாக போய் அவங்க வந்திருக்க அந்த ஆளுகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவர் எந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாருன்னு சொல்லி நமக்கு இன்னும் சொல்லலை. அப்படியே கட் பண்ணால் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. கொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மஞ்சுமல் அப்படிங்கிற ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் சிறப்பாக போய்கிட்டு இருக்குங்க. பயங்கர ஆட்டம் பாட்டம்னு சொல்லி ஒரே கூத்தாக போய்கிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக ஒரு 10 பேரை காமிக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க, எல்லாருமே ஒரே ஊராக சேர்ந்தவங்க. அதில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒருத்தர் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, கொஞ்சம் தலை முடியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி. அவர் பேர் குட்டன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்லேயே அவர் தான் கொஞ்சம் சீனியர்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவரை சீனியர்னே வச்சுக்குவோம். ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணம்னா எந்த அளவுக்கு பார்ட்டியெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி அநியாயத்துக்கு எல்லாருமே சேட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாண ஃபங்க்ஷனும் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வச்சுக்கிறாங்க. இந்த கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பஞ்சாயத்தானா கூட இந்த மாதிரி தான் அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் குரூப். கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் சந்திச்சிருக்கனால நம்ம மஞ்சுமல் டீம் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க, எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போய் ட்ரிப் போயிட்டலாம்னு சொல்லி. அவங்களுக்குள்ளேயே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஃபைனலாக ஒரு டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணுறாங்க, அதாவது கொடைக்கானலுக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதில் சுபாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் கையில் காசு இல்லை, நான் வரல, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் ட்ரிப்பு போகிறக்காக பிளான் பண்ண மாதிரியே பசங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. நம்ம சீனியரும் அவரோட வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த சுபாஷுங்கிற ஒருத்தர் மட்டும் வரல அப்படிங்கிறனால அவரோட வீட்டுக்கே இவர் போய் நேரடியாக அவரோட அம்மாக்கிட்டே பேசுகிறாரு. உங்கள் பையனை பத்திரமா நான் கூட்டு வந்துடுறேன், எதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போறாங்க. அவங்களும் நினைச்ச மாதிரியே சந்தோஷமா இந்த ட்ரிப்பை ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே ஒரே ஃபன்னு தான். இன்ஃபேக்ட் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா எந்த அளவுக்கு ஜாலியா இருப்போமோ அதே மாதிரி தான் அவங்களும் ஜாலியா சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கொடைக்கானல் போறதுக்கு முன்னால பழனியில போய் முருகனுக்கு ஒரு விசிட்டிங்க போட்டு அடுத்ததா கொடைக்கானலுக்கு போறாங்க. அவங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் அளவே கிடையாது, அந்த அளவுக்கு பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவா பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரிப்பு போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ஒரு டூரிஸ்ட் கைடு கிட்ட அவங்க கொண்டு வந்திருக்க அந்த கேமராவை கொடுத்து அவங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. பத்தாவதுக்கு அந்த டூரிஸ்ட் கைடு, எனக்கு இங்கே இருக்கிற எல்லா இடமும் தெரியும் சார், நான் வேணா உங்களுக்கு கைடாக வரேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்த டெஸ்டினேஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டாங்க. அப்போது அவங்க காரில் போய்கிட்டு இருக்கும்போது குணா படத்தில் வர கண்மணி அன்போட காதலன் அப்படிங்கிற அந்த பாட்டு கேட்க அதை கேட்டதுமே அங்கே இருக்கிற ஒருத்தன் இந்த பாட்டு எடுத்த விஷுவலான அந்த இடம் கூட இங்கே தான் இருக்குது, நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நினச்ச மாதிரியே அங்கே போகிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அங்கே கார் டிரைவ் பண்ணிட்டு போக முடியாது. அங்கே நிறுத்திட்டு அங்கே இருக்கிற ஒரு டீ கடைக்காரர் கூட பேசிக்கிட்டே டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்க உள்ளே போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டீ கடைக்காரரும் திரும்ப வரும்போது கண்டிப்பாக நம்ம கடையெல்லாம் சாப்பிட்டு போகணும்னு சொல்ல சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அப்படியே இவங்க போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இருக்கு, அதை தாண்டி மக்கள் போக கூடாதுன்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. அப்போ அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் இல்ல மச்சான், நான் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்திருக்கேன், அப்பெல்லாம் அந்த உள்ள கடைசி எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவாங்க, இப்பதான் இப்படி பாதியில நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி சொல்றான். பத்தாவதுக்கு என்னதான் ரூல்ஸ் போட்டாலுமே அதையும் மீறுறதுக்கு சில பேர் இருப்பானுங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கீழே ரெண்டு பேர் அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவையும் தாண்டி போய் சுற்றி பார்த்துட்டு மேலே வந்துட்டு இருக்கானுங்க. அப்போது இவங்களுக்குள்ளேயும் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகுது, நாமளும் ஏன் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே நம்ம சீனியருக்கு இதில் போக பெருசாக விருப்பம் இல்லை, ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ஆபத்தாக முடிஞ்சிட்டா கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறனால அவர் போவேணாம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறார். பட் இருந்தாலும் பசங்க யாருமே கேட்குற மாதிரி தெரியல. அதில் ஒருத்தன் அவன் பாட்டுக்கு
கீழே இறங்கி போக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்ததுமே எல்லாருமே அவனை பின்தொடர்ந்தே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அந்த சீக்கிரமான இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருப்பானுங்க பாத்தீங்களா, அவனு எல்லாருமே அவங்களோட பேரை அந்த பாறையிலேயே கிறுக்கி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்ததுமே இவங்களுக்கும் ஒரு ஆர்வம் வந்து இவங்களோட பேரையும் எழுதலாம்னு சொல்லி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாறையில எழுதுறாங்க. ரொம்ப சந்தோஷமா நம்ம நினைச்ச இடத்துக்கு வந்துட்டோம் சொல்லி ஜாலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டன் அப்படிங்கிறவரு சுபாஷ்ங்கிறவரை இந்த பக்கம் வர சொல்றாரு. அவரும் இதோ ஏதோ வந்துட்டேன்னு சொல்லி வேகமா வர ஒரு சின்ன குழி மாதிரி இருக்குங்க, அந்த குழிக்குள்ள எதிர்பாராம அந்த ஆளு உள்ள விழுந்துடுறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வந்து பார்த்தா ஒரு ஆள் உள்ள போகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு கேப் இருக்கு. அந்த கேப்புக்குள்ளதான் இவங்க எழுந்திருக்காங்க. அந்த இடத்துக்கிட்ட இவங்க கீழே படுத்துக்கிட்டு சுபாஷ் சுபாஷ்னு சொல்லி கத்துறாங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. பத்தாவதுக்கு அங்கிருந்து நிறைய நூத்துக்கணக்கான வவ்வால்கள் மேல பறக்க ஆரம்பிக்குது. இத டூரிஸ்ட் கைட் தூரத்துல இருந்து நோட் பண்றாரு. ஏதோ ஒரு தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கீழே விழுந்தவனோட பேரை சொல்லி சொல்லி இவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்றன்னு சொல்லி தெரியாம ஒரு சின்ன கல் எடுத்து அந்த குழிக்குள்ள போட, அந்த கல் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து விழுந்து சின்ன சின்ன பாறைகளை மோதி கீழே ரொம்ப ஆழத்துக்கு போற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்பதான் தெரிஞ்சுக்கிறாங்க இது ரொம்ப டெப்தா இருக்கு, நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன குழியெல்லாம் இல்லைன்னு இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. எப்படியாவது ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பக்கம் போறாங்க. போய் அந்த டூரிஸ்ட் கைடு ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு வராங்க. அவன் இங்க வந்ததுமே இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவுமே ஆபத்தானது, நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியாது, நீங்களாவது உயிரோட ஊருக்கு போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. பட் இருந்தாலுமே பசங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டை வந்து விட்டுட்டு போக முடியும், வெளியே போய் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லி அந்த டீ கடைக்காரர்கிட்ட போறாங்க. அங்க போய் அவர்கிட்ட இந்த மாதிரி அந்த குணா கோகைக்குள்ள என் ஃப்ரெண்டு விழுந்துட்டான், எப்படி அது நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்ல, அந்த கோகையா அது ரொம்பவுமே ஆபத்தானதாச்சே, நீங்களாவது உயிரோட போய் சேருங்க அப்படின்னு தான் அவரும் சொல்றாரு. பத்தாவதுக்கு அந்த கடையில் இருக்கிற ஒரு லேடி என்ன சொல்றாங்கன்னா, வேற ஒரு ஊர்ல இருந்து பசங்க வந்திருக்காங்க, நீங்க தான்ப்பா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்ல, அவரு அந்த லேடி கிட்டயும் நீ வெளியூர்மா உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அது எவ்வளவு ஆபத்தான இடம் தெரியுமா, கிட்டத்தட்ட அங்க விழுந்தவங்க எவனுமே இது வரைக்கும் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது, அந்த அளவுக்கு ஆழமான ரொம்ப ஆபத்தான இடம் அது அப்படிங்கிற மாதிரி அந்த டீ கடைக்காரர் சொல்றாரு. பட் இருந்தாலும் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி அவங்க டீம்ல இருந்து சில பசங்களாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. மீதி இருக்க கொஞ்சம் பேர் இந்த டீ கடைக்காரரை கூப்பிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஒரு வழியா இந்த பக்கம் வந்தவங்க திரும்பவும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அந்த டூரிஸ்ட் கைடு அங்க இருக்கக்கூடிய இந்த டீம் பாய்ஸோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு வெள்ளக்காரன் பேர் வச்சது என்னன்னா டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு வச்சிருக்கான். அவன் ஒன்னும் சும்மா எல்லாம் வைக்க கிடையாது, இந்த இடம் அவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறனாலதான் அப்படி சொல்லியிருக்காங்க. பத்தாவதுக்கு கவர்மெண்ட் அதனாலதான் ரெஸ்ட்ரிக்ஷனும் போட்டிருக்காங்க, நீங்க தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்க போயிடுறாங்க. அங்க போனா ஏட்ட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்ல, அவரு அந்த இடத்துக்கு எதுக்கடா நீங்க போனீங்க, அதான் ஆல்ரெடி அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்கல்ல, அதையும் மீறி நீங்க போய் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிட்டா கவர்மெண்ட் எப்படி உங்களை காப்பாத்தும், உண்மையை சொல்ல போனா ஏதோ ஒரு பெரிய அபிஷியல் அவருக்கு கூடிய ஒருத்தனோட பையன் ஒருத்தன் உள்ள விழுந்துட்டானாமா, அவனை கூட எங்களால காப்பாற்ற முடியல, சொல்ல போனா அவரு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாரு, அப்படி இருந்தும் கூட ஒருத்தனும் அந்த குழிக்குள்ள இறங்குறதுக்கு எவனுக்குமே திராணி இல்லை, அவனோட எலும்பு கூட கடைசி வரை கிடைக்கல, உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இதே நிலைமை தான், நீங்க என்ன நினைச்சாலும் அவனை காப்பாத்தவே முடியாது, மரியாதையா நீங்க மட்டும் ஊருக்கு போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே சமயம் அந்த இடத்துக்கு வர சீனியர் ஆபீசர் இவங்க மூணு பேத்தையுமே பார்த்ததுமே அவர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இவங்க மூணு பேத்தையும் போட்டு போய் நீ ஒண்ணு மன போறதில்ல அப்படிங்கிற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்ல, என்ன சார் இப்படி பேசுறீங்க மனசாட்சி இல்லாமனு சொல்ல, வேற என்னையா பண்ண சொல்றேன், அந்த குகைக்குள்ள விழுந்தவன் இது வரைக்கும் எவனுமே உசுரோட இருந்ததா எனக்கு தெரிய ரெக்கார்ட்ல கிடையவே கிடையாது, அதனால தான் உன நான் பொறுமையா போக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் வேகமாவே அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. பசங்க எல்லாருமே அந்த போலீஸ்காரர் கொண்டு வந்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க போனதுமே போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலர் இருப்பார்ல அவர்கிட்ட யாரை கேட்டு இவங்க எல்லாத்தையுமே இப்படி அனுமதிச்சேன், இவ்வளவு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு, நீ எல்லாம் எந்த நீ
கண்காணிக்கிற லட்சணமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம மலன் இப்போதைக்கு நிக்கிற மாதிரி தெரியல, நீங்களாவது உயிரோட போய் சேருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவன் பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, என்ன சார் நம்ம ஊருக்கு நம்மள நம்பி வந்த பசங்களை நம்ம தான் பாக்கணும், ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே அவங்களோட ஃப்ரெண்டு உயிரோடு இருந்தா அது ஒரு நல்ல விஷயம் தானே, நம்ம அவனை காப்பாத்தின மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவர் அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் கண்டிப்பா உயிரோடு இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே அந்த மலையும் நின்றுது. அப்பவும் அந்த போலீஸ்காரர் இந்த பிரச்சனையை ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த குட்டன் அப்படிங்கிற அவர் என்னன்னு சொல்றாருன்னா, அந்த பையனோட அம்மா கிட்ட நான் தான் அவனை பத்திரமா உயிரோட திரும்பவும் கூட்டு வருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன், இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு நாங்கள் திரும்பி ஊருக்கு போறது, என்ன ஆனாலும் பரவாயில்ல எங்களோட ஃப்ரெண்டோட தான் நாங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் கோவைக்குள்ள காமிக்கிறாங்க, இன்னும் கீழே விழுந்தவன் சாகலைங்க, ஆனா கிட்டத்தட்ட உடம்பு முழுக்க ஃபுல்லாமே காயந்தான், முழுக்க முழுக்க சேர்ல நனைஞ்சு ரண கொடூரமா மாறி இருக்கான், அந்த இருக்கிற பாறைகள் எல்லாம் மோதி மோதி கீழே விழுந்து கிட்டத்தட்ட அநியாயத்துக்கு பிசிக்கல் டேமேஜ் ஆகி குத்துயிரும் குளவுயிருமா துடிச்சுட்டு இருக்காங்க. வேலை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அமர் இல்லாம போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா திரும்பவுமே அந்த போலீஸ் ஆபீசர் இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பத்தான் பாக்குறாரு. அப்போ அந்த குரூப்ல இருக்க ஒருத்தன் அந்த டாப்ல இருந்து சுபாஷ்னு சொல்லி கத்துறாங்க. அவன் கத்தும் போது இவனும் திருப்பி பதிலுக்கு கத்துறான். இந்த சத்தத்தை அவன் கேட்டதுமே எனக்கு அவன் கத்துற சத்தம் கேக்குது, அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, பட் வெளியிருக்கிற யாருக்குமே பெருசா அதை பத்தி கேட்கல. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுபாஷ்னு சொல்லி கத்த அவன் திரும்பவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் மேல கேட்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த போலீஸ்காரர் எல்லாத்தையுமே அமைதியா இருக்க சொல்றாரு. ஒரே ஒருத்தனை மட்டும் கத்த சொல்ல சுபாஷ்ங்கிற பேரை சொன்னோடனே திரும்பவும் அவன் கத்துறது வெளியே கேக்குது. போலீஸ்காரர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. இந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து ஒருத்தன் இன்னும் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. சரி இதுக்கு மேலயே அடுத்தபடியா நம்ம ஸ்டெப் எடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஃபயர் சர்வீஸ் ரெஸ்கியூ பண்ற ஆளுகளுக்கெல்லாம் அவர் டீம் வர சொல்றாங்க. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, சார் இந்த குகையோட ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமா, நம்ம பசங்க கீழே இறங்கி அவனை ரெஸ்கியூ பண்றதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்ல, என்ன விளையாடுறியா, இது நாள் வரைக்கும் அந்த குகைக்குள்ள எவனுமே இறங்கினதே கிடையாது, நீ மாட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் அது இதுன்னு கேட்குறேன், நீ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு போய் நில்லு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அங்கே போன அந்த டீமும் யாருமே உள்ளே இறங்கலைங்க, வெறும் கைத்த மட்டும்தான் அவங்க உள்ளே அனுப்புகிறாங்க. கைத்த அனுப்பிட்டு தம்பி கயிறு தெரிஞ்சா பிடிச்சி மேலே வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்துமே பசங்க டென்ஷன் ஆகிறாங்க. ஏன்னா ஒருத்தன் ரொம்ப தூரத்தில் அடிபட்டு உயிரோடு இருக்கானா, அவன் உயிரோடு இருக்கிற டைமே ரொம்ப குறைவு தான், இவங்க இவ்வளோ ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனை காப்பாற்ற முடியாது. அதனால இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தரை உள்ளே இறக்கி விடுங்க, அப்படி இறக்குனாதான் கண்டிப்பா ஒருத்தனை அவனை திரும்பவும் உயிரோட கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிற போலீஸ் ஆபீஸ்ல இருக்க சில பேர் ட்ரைனிங் எடுத்த ஒரு சிலர் இறங்க சொல்றாங்க. பட் அவங்க யாருமே உள்ள போக மாட்டேங்கிறாங்க, பயந்துக்கிறாங்க. எனக்கு ஃபேமிலி இருக்கு சார், ஒருவேளை உள்ள போய் நான் இறந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது பசங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது நீச்சலே தெரியல அப்படின்னாலுமே இந்த சுபாஷ் அப்படிங்கிறவங்க உள்ள தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. அப்போ எல்லா பசங்களுமே வெளியே வந்துருவாங்க. அப்போ அந்த குட்டன் அப்படிங்கிறவர் மட்டும்தான் திரும்பவும் உள்ள போய் கண்டுபிடிச்சு அந்த சுபாஷ் அப்படிங்கிறவனை உள்ள மூழ்கிட்டு இருந்தவனை தைரியத்தோட திரும்பவும் காப்பாத்தி கரைக்கு கொண்டு வருவாரு. அப்போ அவர் ஒரு யோசனை பண்றாரு, அப்போ நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்து நம்ம ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்ற கூடாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, சார் நீங்க வேணா அவங்க எல்லாம் யார் இறங்கலன்னா பரவாயில்ல, என்ன இறக்கி விடுங்க, நான் போய் என் ஃப்ரெண்டை பாதுகாப்பா கூட்டு வரேன்னு சொல்லி சொல்ல அந்த போலீஸ் ஆபீசர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ட்ரைனிங் எடுத்த அவனுங்களாலேயும் முடியாது, நீ போய் எப்படியா அவனை காப்பாத்துவே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத, நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கிறாரு அந்த போலீஸ் ஆபீசர். அப்போ அந்த டீ கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நீங்களும் இறங்க மாட்டீங்க, அவங்களையும் இறக்கி விட மாட்டீங்க, என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களால முடியலன்னா அட்லீஸ்ட் அவருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா அவராது அவரோட ஃப்ரெண்டை கூட்டு வந்துருவாரு, உங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வரதான், பட் ஆனா அவருக்கு அது அப்படி கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்டு அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவ்வளவு சீக்கிரம் அவங்க விட மாட்டாங்க, ஸோ தைரியமா நம்பிக்கையை அந்த ஆளை உள்ள இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி குட்டனை உள்ளுக்குள்ள அனுப்ப பிளான் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அவனோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சதுமே அந்த கயிறை வச்சு எப்படி முடிச்சு போட்டு அவனை அழகா தூக்கிட்டு வரணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த போலீஸ் ஆபீசர் கொடுக்குறாரு. இவரும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. பத்தாவதுக்கு இவருக்கு மொழி தெரியாது அப்படிங்கறனால மேல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இவர் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே இங்க வெளியிருக்கவங்க கிட்ட சொல்ல சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள இறக்க விடுறாங்க. ஆனா உள்ள பார்த்தா ஒரு
நேரான குழியா இருந்தா அப்படியே சீக்கிரம் போயிடலாம். இது எப்படின்னு பார்த்தா லெப்ட் ரைட்னு சொல்லி எல்லா பக்கமும் பாறைகள் வளைஞ்சு வளைஞ்சிருக்கனால இந்த பக்கம் அந்த பக்கம் சாஞ்சு சாஞ்சு நம்ம பிளெக்சிபிள் பண்ணி தான் போக வேண்டிய மாதிரி இருக்கும். அப்போ உள்ள போய்கிட்டு இருக்கும் போதே மேல இருக்கிறவன் கயிறை விடணும்னு சொன்னா மட்டும்தான் இங்க மேல இருக்கவங்க கயிறை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூல் உள்ள இறக்கி விடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி கீழே போன அந்த குட்டன் கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கிட்டே இவங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கைத்தை இறக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள பார்த்தா ரொம்பவே ரிஸ்க் தான். கிட்டத்தட்ட பாறைகள்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கனால உடம்பு கை கால்கள்லாம் அதிகமா கீரலாகுது. இப்படியே கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்கும்போது கடைசியில பார்த்தா இந்த டீம் கொண்டு வந்த அந்த கயிறே மொத்தமா முடிஞ்சு போயிடுதுங்க. இதை பார்த்ததுமே அந்த போலீஸ் ஆபீசர் சார் கயிறு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்ல கயிறு முடிஞ்சா என்னையா வேற ஏதோ ஒரு கையினா ஜாயின் பண்ணி திரும்ப உள்ள அனுப்புங்கன்னு சொல்ல இல்ல சார் இதுவே 120 அடி போயிருச்சு நீ இதுக்கு மேலேயும் போகணும்னா கண்டிப்பா ஆக்சிஜன் சப்போர்ட் தேவைப்படும் அவனை காப்பாத்த போய் கடைசியில இந்த ஆளும் சித்திரா நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. பட் இருந்தாலுமே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இல்ல இல்ல கண்டிப்பா அப்படியெல்லாம் எதுவும் ஆக வாய்ப்பு இல்ல ஒரு நம்பிக்கையோட நீங்க இன்னொரு கைட்ட ஜாயின் பண்ணி உள்ள அனுப்புங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லி இவங்களும் வேற ஒரு கயிறை ஜாயின் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. திரும்பவும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் கீழே போய்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா சுபாஷ் அப்படிங்கிறவனை இந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சாருங்க. ஆள் பார்த்தா ரொம்பவே பாறைகள்லாம் அடிபட்டு கிட்டத்தட்ட சாகக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கான் மனுஷன். கதறி துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஃப்ரெண்டும் வருத்தப்படுறாரு. தன்னோட நண்பனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அவரும் கண்கலங்குறாரு. பட் இருந்தாலுமே இவ்வளவு கவலையிலையும் அவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன பண்றது ஸ்லிப்பாகி கொஞ்சம் இடறி கீழே விழுந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்க கயிறை மேலே பிடிச்சிட்டு இருக்கனால ஒரு வழியாக பேலன்ஸாக தான் இருக்காங்க. அப்போது பசங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க எல்லாருமே கயிறு எழுக்கிற அந்த பழங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு கை பிடிச்சி சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோர்ஸாகவும் வேகமாகவும் தூக்கலை. ஏன்னா பாறைகள் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கனால ஒரு வேளை இவங்க வேகமாக இழுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாறையில் மாட்டிக்கிட்டால் உடம்பு கிழிஞ்சு ரெண்டாக போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால பொறுமையாக தான் இவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு கேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு இருக்காங்க மேலே. அதே நேரம் ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்டா இவங்க நினைச்ச மாதிரியே அந்த பாறையோட ஒரு இடுக்குல மாட்டிக்கிறாங்க. கீழே இருக்கிறவர் நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஆனா மேல இருக்கவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு ஃப்ரெண்டு அங்க தனியா ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனை நடந்துன்னு சொல்லி அப்செட் ஆயிட்டு அந்த பக்கம் போயிருப்பான். அவன் அங்க வந்ததுமே அந்த குழிக்கு மேல இவன் போய் நின்னுக்கிறான். அங்க இருக்கவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இவனு ஒரு வேலை உள்ள ஊச்சிருவானோன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க. அப்போ அவன் ஒரு விஷயம் சொல்றான். இந்த கைத்தை கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அவங்க கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு கீழே இறங்கி மேல வரக்கு தகுந்த ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இழுத்து அவங்க மேல வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல அதே மாதிரியே பசங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் கயிறை உள்ளுக்குள்ள கொஞ்சம் லூசா விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கரெக்டான பொசிஷன்ல கீழே இருக்கவங்க அந்த பாறையிலிருந்து மேல வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு இப்ப தூக்க சொல்லி. கரெக்டா இப்ப தூக்கணும்னே அவங்க ரெண்டு பேருமே மேல வந்துடுறாங்க. அங்க வெறித்தனமா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் சீனுக்காகவே கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து மேல ரெஸ்கியூ பண்ணி வந்ததுமே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இல்ல அதுக்கு முன்னால அங்க ஓரத்துல கொண்டு போய் அந்த உடம்பு அந்த கூலிங்ல ரொம்ப ஹீட்டா இருக்கும்போது சாரி கோல்டா இருக்கும்ல கை கால் வரைச்சு போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக ஒரு நெருப்பு மூட்டி பக்கத்துல கொண்டு போய் சுபாஷ் அப்படிங்கிறவன வைக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு வயசான பாட்டிமா வராங்க. வந்துட்டு இந்த சுபாஷ்ங்கிறவரை பார்த்துட்டு நீ செத்து பொழைச்சு உயிரோட வந்திருக்கப்பா இனிமேல் உனக்கு வாழ்க்கையில எந்த கஷ்டமே வராது நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்த்திட்டு போறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. ஆனா அங்க போனா ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நீங்க பேசாம மதுரை ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல இவங்க போலீஸ் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லி பயந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இல்ல இல்ல போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க இல்லனா பேசாம உங்க ஊருக்கே கூட்டு போயிருங்கன்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்றாங்க. அடுத்த கட்டமா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவங்க திரும்பவும் அவங்க ஊருக்கே கிளம்ப ரெடி ஆகுறாங்க. அப்போ அங்க வர பிரஸ் பீப்புள் எல்லாம் அந்த குட்டன் அப்படிங்கிறவரை தான் காப்பாத்திருப்பாங்க. அவர்கிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டானுங்க போல. பட் இருந்தாலும் அவர் இருக்கிற மனநிலையில அதெல்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. பத்தாவதுக்கு அந்த போலீஸ்காரரும் இவங்க எல்லாத்தையுமே ஒரு வான் பண்ணி அனுப்புறாரு இனிமேல் திரும்பவும் இந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க அப்படிங்கிற
மாதிரி சொல்றாரு. இவங்களும் கிளம்பிடுறாங்க. கேரளால ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இந்த விஷயம் அந்த பையனோட அம்மாவுக்கு போக அவங்க வந்து நம்ம சீனியரை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. முன் நம்பிதான்டா என் பையன் அனுப்பினேன், இவனை இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தன்னோட பையன் எந்த மாதிரியான ஒரு கொடூரமான உயிர் உழைக்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கறது இந்த அம்மாவுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாம பசங்களை அவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா சுபாசுகரனும் கொஞ்சம் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த குகையில சந்திச்ச அந்த விஷயங்கள்னால அந்த மனநிலையிலிருந்து அவரால் அந்த குகையில நடந்த அந்த தாட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து போய்கிட்டே இருக்கு. இதனால அவர் மென்டலி ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆயிருக்காரு. சரி, பையனோட அம்மா ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர்கிட்ட கூட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் சீனை காமிக்கிறாங்க. அந்த டிரைவர் ஒருத்தர் ஒரு நியூஸை பார்த்து அதிர்ச்சியிருப்பான் பாத்தீங்களா, அது இந்த நியூஸ் தான். அதே சமயம் அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் இந்த சுபாஷ் அப்படிங்கிறவன அம்மா கிட்ட காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரமே புரியுது. இது தெரியாம ஒரு நல்ல மனுஷனை திட்டமேன்னு சொல்லி அவங்க குட்டங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறாங்க. நீதான்பா என்னோட பையனோட உயிரையே காப்பாத்திருக்க, உன்னை போய் நான் திட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்து தான் பையனை தான் உயிரும் இவன் பெருசா நினைக்காம இவன் கூட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மை சொல்ல போனா ஒரு நல்ல நண்பன் அமைகிறது கூட ஒரு மிகப்பெரிய வரம் தான். அப்படிப்பட்ட நண்பர்கள் கிடைச்ச எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திரும்பவும் இந்த குகையில யாருமே விழுந்துடக்கூடாது அப்படிங்கறக்காக கவர்மெண்ட் அதை சில ப்ரொடெக்ஷன் எல்லாம் பண்றாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவத்தை வச்சுதான் எடுத்திருக்காங்க. நிஜமாலுமே அப்படி நடந்ததா, தன் ஃப்ரெண்டுக்காக இப்படி இறங்கி ஒருத்தர் காப்பாத்திருக்காரு அப்படின்னா அவருக்கு எவ்வளவு மனதைரி இருந்திருக்கும், சான்ஸே கிடையாது. இந்த படம் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னால இந்த படத்துல போலீஸ்காரங்க எல்லாரையுமே ரொம்பவே ரூடா காமிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மனிதநேயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனாலும் தன்னோட லைஃப கூட பெருசா நினைக்காம போலீஸ்காரங்க தான் பல பேர் நிறைய விஷயங்களுக்காக ரொம்பவுமே மெனக்கிறாங்க. அந்த மாதிரி நியூஸ் செய்திகளையும் நம்ம பார்த்துருப்போம். மற்றபடி இது ஒரு தரமான படம் தான். மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.